கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2024 வருஷத்து பலன்களை பார்க்க போறோம். இது குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை புண்ணிய தினத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த நாளில் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய நாள். அமாவாசை நாட்களில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய தாய் தகப்பனுக்கு, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது திதினா தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள். அப்படி தர்ப்பணம் கொடுப்பதனாலே முன்னோர்கள் பசியா இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. ஆகவே இதனால சர்வ அமாவாசையை கடைபிடிங்க. நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு ஆழமான காரணமும், ஆழமான புரிதலும், ஆழமான அனுபவமும் உங்கள்கிட்ட இருக்கு. சில விஷயங்களை இன்னைக்கு ஏத்துக்காம போறோம். நேற்றைக்கு ஏற்றுக்கொள்ளாத பல விஷயங்களை இன்னைக்கு ஏத்துக்கிறோம். ஆமாமா, இந்த காரணங்கிறது தான் அவங்க செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி சில நல்ல விஷயங்களை ஏற்றுக்காம விட்டுடுறோம். சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதை விட முன்னோர் சொல்லை பொன்னே போல் போற்றுதல் நாங்க, அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கடைபிடிச்சாலே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அமாவாசை தர்ப்பணம் கொடுங்க, நல்லபடியா இருப்பீள். மேஷராசி அன்பர்களே, ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கிறதுனாலே நல்ல வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைக்கும். மனசுல இருக்கக்கூடிய நீண்ட நாள் பகை ஒன்று இப்போ முடிவுக்கு வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக கலைக்கல்வி படிக்கக்கூடியவங்க, மெடிக்கல் படிக்கக்கூடியவங்க, பிடெக் படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். படிப்புல எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி காத்திருக்கு. வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் வரும். அரசு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில உங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு கூட போறது. ஒரு ஆசைப்பட்ட பொருளை வாங்கிக்கிட முடியும். இன்னைக்கு வேலைக்கு போறக்கூடியவங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க இன்னைக்கு 6ஆம் எண்ணையும் மஞ்சள் வண்ணத்தையும் பயன்படுத்திக்கிடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் வாய்ப்பு கிடைத்தால் இன்னைக்கு சிம்மக்கல் பழைய சொக்கநாதரை வழிபடணும். மதுரையில் பழைய சொக்கநாதரை வழிபடுவோம். வெளியூர்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடணும் இன்னைக்கு மாலை நேரத்தில். ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சிவனுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுத்தரார், தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார். அதுவும் இப்போ சிவராஜ யோகம் நடந்துருக்கு, குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கா உங்கள் ராசியில். இந்த காலகட்டங்களில் சிவபெருமான் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மையும் தரப்போகுது. குடும்பத்தில் இருந்த மனவேதனைகள் இப்போ நிவர்த்தியாகும். உங்களுடைய வருமானம் கூடும். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண வருமானம் பற்றிய ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். இளைஞர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண் தொழில் முனைவோர்களுக்கு பெரிய லாபம் உண்டு அப்படின்னு தெரிகிறது. கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு
சிவன் கோவிலில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு ஆசை நிறைவேறப்போகுது, அது செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, அருமையான நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 12 இடத்துல அமர்ந்திருக்க, சுக்கர பகவானுடைய அனுகூலமும் அங்கு இருக்கு. சூரிய பகவான், குரு பகவான் எல்லாரும் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்றா. நிறைய செலவுகள் இப்போ ஆகும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். சுப செலவு செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துடும். இப்ப நிறைய செலவாகிற நேரம், மனசுக்கு மகிழ்ச்சியான நேரம், குடும்பத்தில் நல்லது நடக்கிறதே. ஏதாவது ஒரு செயலை செய்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த நாளில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், இளைஞர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும், வியாபாரிகளுக்கு புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் பெருகும், பெண்களுக்கு புதிய நகைகள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு பெறுகிறது, புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம் பெறுகிறது. வேலை வாங்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு பிடித்தமான தோழிகளோடு இன்னைக்கு கடைகளுக்கு சென்று உங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸை வாங்குவீங்க. வீட்டுக்காரர் கூட வந்தால் இதைத்தான் வாங்கணும், இதுதான் எனக்கு பட்ஜெட்டுக்கு ஒத்து வரும்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். இன்னைக்கு நீங்கள் சுதந்திர பிறவியாக போவீங்க. உங்களுக்கு நெருங்கின தோழிகளோடு போய் பிடிச்ச ஆடைகளை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு காசு பண வருமானம் பெறுகிற நேரம். உங்க பிள்ளைகள் மூலம் வருமானம் பெருகும், வாழ்க்கை துணை மூலம் வருமானம் பெருகும், அலுவலகத்தில் உயர் பதவி கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களால் வருமானம் பெருகும், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்ப பெருகி வரும், அதிகார பதவி பலருக்கு கிடைக்கும், பெண்களுக்கு உங்க அலுவலகத்தில் ப்ரமோஷன் போன்ற செய்தி வந்து சேரும், இல்லத்தரசிகளுக்கு இல்லத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கிறதான் சட்டம், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக 2 எண்ணையும் முத்து வண்ணத்தையும் பயன்படுத்திக்கிடுங்க. சிம்மராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு உச்சமான இடத்துல உட்கார்ந்துருக்க, நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ வேலை மாற்றம் உண்டு, நிறைய பேருக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த ப்ரமோஷனுக்கு பின்னான டிரான்ஸ்ஃபர் இப்போ அமையும். தாய் தந்தையுடைய மனசு மகிழ்ச்சி அடையும்படி பல முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு செய்வீங்க. கல்யாணம் வேண்டாம் சொன்னவங்க பல பேர் இப்போ கல்யாணம் பண்ணுவீங்க. காதல் கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல வரன் இப்போ கூடி வரும். வியாபாரிகளுக்கு அரசு வழி ஆதாயம் உண்டு, இது நல்ல நாள். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற நாள், உயர்ந்த பதவிகளை நீங்கள் தொடக்கூடிய நாள், போட்டித் தேர்வுகளில் வெல்லக்கூடிய நாள், கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாணவிகளுக்கு இன்னைக்கு ஒரு எதிர்பாராத நல்ல செய்தி வந்து சேரும்னு இருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுதுங்க. படிக்கிற மாணவிகளுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான நாள். உங்க பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். முதல் திருமணத்தில் பிரச்சனை வந்து சில பேர் டைவர்ஸ் போயிருப்பீங்க, அவங்கள பல பேருக்கு இன்றைக்கி 2 கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. ஒரு யோகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. விருந்து விசேஷங்கள் பற்றிய நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்னைக்கு பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை முறையாக கொடுக்கணும் கன்னிராசிக்காரங்க. கணவன் மனைவி
ஒற்றுமையில் கொஞ்சம் இருந்த சலசலப்புகள் இன்னைக்கு நீங்கி ஒற்றுமை உண்டாகும். அடிவயத்தில் கொஞ்சம் வலி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப யோகமான நேரம், பாக்கியம் செய்த ஆட்கள் நீங்கள், பூர்வீக சொத்து சுகம் வந்து சேரும். வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும். சிலருக்கு மனசு தவறான முடிவெடுக்க சொல்லி இன்னைக்கு குழப்பம், அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துடணும். பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா, இந்த நாள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு வருது. ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவர்களுக்கு ஃபாரின் வாய்ப்பு பெண்களுக்கு கூடி வருது. குடும்பத்தில் பூர்வீக சொத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு தரேன்னு வராங்க, சந்தோஷப்படுறீங்க. கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனை தீர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு வாயு பதார்த்தங்கள் சாப்பிட்றதை தவிர்த்துறோம். சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், உடம்புல கொழுப்பு சத்து சேர்றது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. சில பேர் வாய் திறந்து பேசினாங்கனாலே பக்கத்தில் நிற்க முடியாது, 10 மைல் தள்ளி போய் நிற்கணும்னுமே. அப்படிப்பட்ட ஒரு கெட்ட வாடை சில பேர் வாயிலேருந்து வீசும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு பாருங்க, உள்ளுக்குள்ள குடலை கெடுத்து வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கண்டதை சாப்பிட்டு அந்த குடலுக்கு அது முடியாமல் போய் அது பெருமூச்சு விடுது பாருங்க. அது வெளியே நமக்கு பேசும்போது கெட்ட வாழையாக வந்துடும்ல. அதனால சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க வச்சுக்கிடுங்க துலாராசிக்காரங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது, இல்லாட குடல் கெட்டு போய் கிடக்கு பலருக்கு. சரியில்லாமல் சாப்பிட்டு சாப்பாடை முறைப்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க. இன்னும் துலாராசிக்காரங்களுக்கு பாருங்க, 8 சூரியன் புதன் சுக்கரன் குரு, எவ்வளவு கிரகம் 8 உட்காந்துருக்கு. நல்ல வெளிநாடு போயிட்டு வர யோகம் அமையுது. இந்த காலகட்டத்தில் யாரையும் பகைச்சிக்கிட வேண்டாம். குறிப்பாக இளம் பெண்கள் யாரையும் அதிகம் நம்ப வேண்டாம். நட்புங்கிற பேரில் சில பேர் சில சிக்கலை உண்டு பண்ணி விட்டுருவாங்கன்னு இருக்குது. சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தினீங்க, கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. உங்களை பற்றின சுய விவரங்களை வெளியிடாதீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அளவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு 5 எண்ணையும் மஞ்சள் வண்ணத்தையும் பயன்படுத்துங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, யோகமான நாளுங்க இது. 9 சந்திரன் 7 உட்கார்ந்துருக்கிறதும், அவரோட குரு சூரியன் அப்படி சேர்ந்து இருக்கிறதும், சுக்கரன் புதனுடைய அனுக்கிரகம் அமைஞ்சிருக்கிறதும் எவ்வளோ பெரிய நல்ல நாள் பாருங்க. நல்ல கல்யாண விஷயம் கூடி வரப்போகுது குடும்பத்தில். படிப்பு விஷயத்தில் மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் கூடி வருது. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கிடுங்க, அதுக்குள்ள வாய்ப்பும் கூடுதில்லை. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திடணும். சில பேர் வாய்ப்பு கிடைக்கிற போது வீட்டில் படுத்து வீங்கிடுவாங்க, அப்புறம் முடிச்சுக்கிட்டு வாய்ப்பு எங்க வாய்ப்பு எங்கன்னு வாய்ப்பு அடுத்தவர்களுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி நாட்களில் அப்படி விட்டுறக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. குறிப்பாக மாணவர்கள் நல்ல முன்னேற முடியும், படிப்பில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு தெரியும். பெண்களுக்கு இது சூப்பர் நாளாக இருக்கு. கலைத்துறையை சேர்ந்த பெண்கள் நல்லா முன்னேறுவீங்க. அதை விட பெண்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் பாருங்க. புகுந்த வீட்டில் பலர் விட்டுருக்க மாட்டாங்க, உங்கள் திறமையை வெளிக்காட்ட முடியாது. ஒரு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும், பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு பலருக்கு திறமையை வெளிக்காட்ட முடியாதபடி ஒரு குடும்ப சூழல்கள் இருக்கி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வாய்ப்பு வரும். உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையே ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம், பாடுங்க அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் சொல்லுவாங்க. நல்லா பயன்படுத்திக்கிடுங்க, உங்கள் மனசு உற்சாகமாயிரும். இந்த நாள் வந்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுங்க. பயன்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க, அதிர்ஷ்டங்கள் பெறுங்க. நீங்க 1 எண்ணையும் சிகப்பு வண்ணத்தையும் பயன்படுத்துங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போற ஒரு அற்புதமான நாள். சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காசு பணம் புரளும், நல்ல வருமானம் வரும். பல பேர் சர்வீஸ் செக்டாரை தேர்ந்தெடுப்பீங்க. இப்போ
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரிக்கு ஒரு கடன் உதவி வேணும், வியாபாரத்தை முன்னேற்ற நினைக்கிறீங்க வச்சுக்கிறீங்க, நல்ல கடன் உதவி கிடைக்கும். மனைவீட்டை மட்டும் நீங்கள் கோவப்பட்டக்கூடாதியா, சுதானமாக இருந்துக்கணும். மனைவீட்டை நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்க வச்சுக்கிடுங்க கோவப்படுத்துகிற மாதிரி, அப்புறம் நீங்கள் அவர்களை சமாதானப்படுத்த முடியாது. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது இன்னைக்கு. சரிதானே, வாழ்க்கையை ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆள் தானே நீங்கள், கொஞ்சம் பொறுத்து போயிருங்க குடும்பத்தில். இன்னொரு புறம் மாணவர்களுக்கு நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும், புதிய கோர்ஸ் ஒன்று கற்றுக்கிடுவீங்க, அந்த வாய்ப்பு இன்னைக்கு வருது. இது யாருக்கு ரொம்ப நல்ல நாள்னா பெண்களுக்கு ரொம்ப நல்ல நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிது முதல்ல. அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழு, இந்த மாதிரி குழுவில் இருக்கிறீங்க, ஒரு கடன் உதவி எதிர்பார்க்குறீங்க, கிடைக்கும். எவ்வளோ நல்ல நாள் பாருங்க. பெண்களுக்கு விதவிதமான ஆடைகளை உடுத்தணுங்கிற ஆசை இன்னைக்கு நிறைவேறும். என்ன இவ்வளோ அழகாக சேலை உடிச்சிருக்கீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து கேட்பாங்க. அந்த மாதிரி ஆடை உடுத்த போறீங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணியம் பழுத்து குலுங்குது. இப்போ அப்படிப்பட்ட நேரம், நீங்க போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க விதைச்ச அந்த புண்ணியம் இன்னைக்கு பழுத்து பயன்படுத்திக்கிடுங்கன்னு உங்களை சொல்லுது. அந்த மாதிரி நல்ல நல்ல நன்மைகள் நடக்கும். திடீர்னு வேலைக்கான ஆர்டர் வரும், திடீர்னு பிசினஸ்ல அதிக லாபத்தை கொடுக்கும், புது தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் நடப்பட்ட ஆட்களுக்கு எப்பயா கல்யாணம் முடியும் அப்படின்னு, அவங்களுக்கு இப்ப கல்யாணம் முடியும் அப்படிங்கிற செய்தி வரும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் சூதானமா பார்க்கணும். திருமண பொருத்தத்தை எப்படி பார்ப்பீங்க, தின பொருத்தம் மட்டும்னா அப்படி பார்க்கக்கூடாது. 10 பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு விட்டுருந்தீங்களா, அது முக்கியம். 25% மீது 75% எங்கே ஒளிஞ்சிருக்கு தெரியுமா, கட்ட பொருத்தம். கட்ட பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிடாதீங்க. கட்ட பொருத்தத்தில் தான் ஏன் ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது. அப்போ திருமண பொருத்தத்தை நல்லா பார்த்து பண்ணுங்க. பெண்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்குன்னு. நல்ல பதவி கிடைக்கும் ஆஃபீஸில், முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. திரைத்துறை நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பு வரும். பலருக்கு காதல் கைகூடி கல்யாணமாக ஃபிக்ஸ் ஆக போகுது. குறிப்பிட்ட நபர் ஏமாற்றிட்டு போயிடுவாரோன்னு பயம் இருந்துச்சு பாருங்க, அந்த பயம் இன்னைக்கு தெளிஞ்சிடும். தைரியமாக இன்னைக்கு செயல்படுவீங்க, உங்கள் தைரியம் தான் உங்களுக்கு காப்பாற்றும். பெண்களுக்கு முக்கியமான ஆயுதம் எதுங்க, தைரியம். தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ஊதா வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாள்ல புதுசா வீடு மனை கட்டக்கூடிய யோகம், வீட்டுல தெய்வம் குடிகொள்ளும் நாளுனாக இந்த நாள். இந்த நாள்ல காலையில அமாவாசை தர்ப்பணத்தை குடிச்சிட்டு தர்ப்பணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டில் கோலம் போடலாம். பல பேர் கேட்குறீங்க வீட்டில் காலையில் கோலம் போடலாமான்னு கேட்குறீங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில் கோலம் போடுற பழக்கம் கிடையாது நம் சமுதாயத்தில். அப்படி போட்டால் பித்தர்கள் வரமாட்டாங்க. பித்தர்களுடைய வழிபாடு முடிச்சுட்டு தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகும் போய் நீங்கள் வீட்டில் கோலம் போட்டுக்கலாம், தீபம் ஏற்றி சாமியை கும்பிட்டுக்கிடுங்க. இன்னைக்கு தெய்வம் குடிகொள்ளும் உங்கள் வீட்டில், குலதெய்வத்தை வழிபடுங்க, எல்லா நன்மையும் நடக்கும். புதுசாக கார் வாங்குகிற யோகம், நல்ல நகை வாங்குகிற யோகம், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது, அவங்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்குற யோகமெல்லாம் இன்னைக்கு இருக்குல்ல உங்களுக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் நீல வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் இருக்க போகுது. மனோ தைரியம் அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் தொடங்குங்கிறாங்க இன்னைக்கு. அக்கம் பக்கத்து வீட்டில் முறைச்சிக்கிட்டு போயிருப்பாங்க சில பேர், காலையில் எழுந்துச்சோட ஏன் முறைக்கிறாங்கன்னே தெரியாது. அப்படி திரும்பி பார்த்து வணக்கத்தை சொல்லிடுவோன்னு பார்த்தா அவங்க பார்க்க மேலையங்களையும் பார்க்குற வாருங்கள், நமக்கு பயமாக போயிடும். அப்படி முறைச்சிட்டு போவாங்க பல பேர் இருக்காங்க பாருங்க. வாக்கி போகும்போது ஹலோ சார் சொன்னால் சில பேர் பதில் கூட சொல்ல மாட்டாங்க, எங்கள் பாதி சொத்தை திருடிட்டு வந்துடுவோமோன்னு பயப்படுவாங்க. அப்படி ஆள்கிட்ட இருக்காங்கல்ல சமுதாயத்தில், அவங்கள்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்தா குட் மார்னிங் சார் பாருங்க, காலையில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, குடும்ப தேவைகள் நிறைவேறிடும். வீட்டுக்கு ஒரு கேட்டிருக்காங்க நம்ம வீட்டு ஆட்கள்,
இது வாங்கி கொடுங்க, எனக்கு பாருங்க மிக்சிக்கு ரிப்பேராக போயிடுச்சு, அந்த மிக்சியை வாங்கி கொடுங்க, எப்படி நான் சட்னிக்கு அரைக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நம்ம என்னைக்கு சட்னிக்கு அரைக்கிறத பற்றி கவலைப்பட்டிருக்கோம், சாப்பிடும்போது சட்னி வேணும்னு மட்டும் கேட்போம் இல்லைங்களா. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மனைவியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு தேவையானது வாங்கி கொடுப்பீங்க, வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் நிம்மதி கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்க அனுகூலமாக இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் வீட்டுள்ளவங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. ஒரு வேலைக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணினா இளைஞர்களுக்கு சூப்பராக வேலை கிடைக்கும், படிக்கிற மாணவர்களுக்கு மனசில் நல்ல பாடங்கள் பதியும். இன்னைக்கு படிக்கணும், நல்ல பாடம் மனசில் பதியும். கஷ்டமான பாடம் எதை நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கு படிங்க, நல்ல புரிஞ்சிருச்சியாக பாடம்பீங்க. அப்புறம் இந்த நாள் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் வரும்னு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக மகிழ்ச்சியான நாள், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தைரியம் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்ற போகுது. முக்கியமான வேலைகளில் வெற்றி காண்பீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் முக்கிய அக்ரிமெண்ட்டில் உங்கள் கையெழுத்துக்காக சில அக்ரிமெண்ட் காத்திருக்கும். நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக நீங்கள் திகழ போகிறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் நீல வண்ணம். நண்பர்களே, நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் தினமும் ராசிகளுக்குள்ள பொதுவான பலன்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்கவுங்க வாழ்க்கையில் 1000 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஜோதிட தீர்வு கிடைக்குமான்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு எங்கள் ஜாதகத்தை பார்க்க முடியுமான்னு கேட்குறீங்க, பார்த்து தரோம் நாங்கள். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னா, எங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அலைபேசி என்ன தொடர்பு கொள்ளுங்க, அப்பாயின்மெண்ட் கேளுங்க, கொடுத்துருவாங்க. சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் முறைப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக வந்தும் எங்களை பார்க்கலாம். ஐயா நாங்கள் வெளியூரில் இருக்கோம், எங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேணும், வெளிநாட்டில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறவங்க, இங்கே கொடுத்துருக்கிற நம்பரு தான் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரு, அதில் வந்துக்கிட்டு உங்கள் பேர் போட்டுக்கிட்டு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஊர் பேரையும் குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நியூமராலஜி அட்வைஸ் வேணும்னாலும் சரி, வாஸ்து ஆலோசனை, சுப முகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறதுன்னு எந்த ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.